இன்றைய நவீன காலகட்டத்தில் மன அழுத்தம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு நோயாக வந்துள்ளது. இதற்கு காரணம் திட்டமிடாமல் செய்யும் செயலாகும். எனவே அதிக வேலைப்பழுவால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொண்டால் நம் மனதுக்கு தேவையான உற்சாகமும் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. அடுத்ததாக, மன அழுத்தத்திலிருந்து நம்மை காக்க தினமும் புத்தக வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். புத்தகம் படிக்கும் பொழுது அதில் உள்ள கருத்துக்களை நாம் படிப்பது மட்டுமின்றி நமக்கு பலவித கற்பனை சக்திகளும் நல்ல சிந்தனைகளும் வளர்வதற்கு புத்தக வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். புத்தகம் படிக்கும் பழக்கம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏற்படுத்த வேண்டும். இதனால் கற்பனை சக்தி அதிகமாவதோடு நமக்கு தேவையான புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. அதிக வேலைப்பழுவை தவிர்க்க நாம் வேலை செய்யும் பொழுது நமக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கொண்டு செய்யும் பொழுது எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் சோர்வடையாமல் செய்யலாம். பாடல் என்பது நம் மனதிற்கு இனிமையான ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. நமக்கு பிடித்த பாடலை கேட்பது மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கின்றன. எனவே தினமும் நாம் வேலை செய்யும் பொழுது பாடலை கேட்டுக்கொண்டு நாம் செய்யும் பொழுது மனதிற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கின்றது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களினால் மன இறுக்க நோய்க்கு தள்ளப்படுகிறது. எனவே இவை உடல் ஆரோக்கியத்தை தீங்கு விளைவிப்பது மட்டுமன்றி மனதில் அதிக அழுத்தம், மன இறுக்கம், கோபம், எரிச்சல் போன்ற மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இதனால் வேலையில் நாட்டமின்மை, எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்மை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே இந்த தீய பழக்கங்களை விட்டு நல் பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். தினமும் நல்ல உறக்கம் என்பது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகும். குறைந்தது 8 மணி நேரம் நல்ல உறக்கம் இருந்தாலே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பல நன்மைகள் கிடைக்கின்றன. மற்றொன்று, பிராணயாமம் என்பது மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு யோகாவாகும். இவை மூச்சை இழுத்து விடும் பயிற்சி போன்றதாகும். இதனை தினமும் 10 நிமிடம் நல்ல அமைதியான மனநிலையில் உட்கார்ந்து இந்த யோகாவை செய்வதன் மூலம் உடலுக்கு மகிழ்ச்சியும் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கின்றன. நறுமணம் மிகுந்த மலர்களை நுகர்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மனம் எப்பொழுது மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு நறுமணம் மிக்க மலர்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்க்கும் பயிற்சியை ஏற்படுத்தலாம். இந்த பூக்களை நாம் நுகர்வதன் மூலம் மன அழுத்தம் முற்றிலும் குறைந்து மனம் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றது. அடுத்ததாக, நடைப்பயிற்சி என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். உடலும் மனமும் நன்றாக இயங்கினால்தான் நாம் செய்யும் செயல்கள் வெற்றியடையும். எனவே நடைப்பயிற்சி செய்யும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கின்றது. எனவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட தினமும் குறைந்தது 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிக மிக சிறந்ததாகும். இதனால் அதிக பழுவால் ஏற்படும் வேலைப்பழுவிலிருந்து நம்மை காக்க நல்ல பழக்க வழக்கமான யோகா, நல்ல உறக்கம், ஆரோக்கியமான விவாதம் உள்ள நண்பர்களுடன் கலந்துரையாடுவது, புத்தக வாசிப்பு இவை போன்ற நற்பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டாலே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்கலாம். பிடித்த இசையை கேட்டுக்கொண்டும் மன அழுத்தத்தை குறைக்கலாம். அடுத்ததாக, நீண்ட உறக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும். எனவே இந்த நல்ல பழக்கங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டாலே உடலுக்கு ஆரோக்கியமும் மனதிற்கு ஆரோக்கியமும் ஏற்படும். இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நீங்களும் மேற்கொண்டு உங்களின் உடல்நலம் காணுங்கள், மனநலம் பேணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு பதிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.